வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு படிக்க போகக்கூடிய பாடப்பகுதி இலக்கண பாடப்பகுதி. சரியா, நம்ம வந்து படித்ததான் ஒரு தடவை கூட மீண்டும் அதை வந்து படிக்க போகிறோம். தொடர்ச்சியாக படித்துட்டு வருகிறோம். நீங்கள் செய்யுள் பகுதி படிச்சிருப்பீங்க, அன்னை மொழியே. அது தொடர்ந்து இலக்கணம், அது உரைநடை சொல் வளம் இருக்கிறது, இரற்று மொழிதல் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து இலக்கண பகுதி. சரியா, உங்களுக்கு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் உங்களுக்கு இலக்கண பகுதி வகுப்புகள் நடைபெறும். நம்ம இன்னைக்கு படிக்க போகக்கூடிய பாடப்பகுதி தமிழில் வந்து இயல் ஒன்றில் இலக்கணம் எழுத்து சொல் என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதியை தான் படிக்க போகிறோம். உங்கள் கையில் பாட புத்தகம் இருக்கும். நீங்கள் பக்கம் 16 திருப்பிக் கொள்ளுங்கள். திருப்பினீங்களா? எல்லோரும் கையில் பென்சில் கூட எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முக்கியமான, அதாவது ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் புத்தகத்துக்கு உள்பகுதியிலிருந்து கேட்கப்படும். ஆகவே சில இடங்களை குறித்து கொள்ள வேண்டும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் கூடவே பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேண்டியவற்றை அதில் பக்கத்தில் நீங்கள் குறித்து கொள்வது சிறப்பை தரும். சரியா, அதாவது முதல்ல எழுத்து. அதில் என்ன கொடுத்துருக்கான்னா, முதல்ல மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் எழுதவும் உதவுவது இலக்கணம். இப்போ இலக்கணம் என்றால் என்ன அப்படி தான் கேட்போம். நீங்கள் வந்து சின்ன வகுப்புலேருந்தே இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இலக்கணத்தினுடைய வகைகளெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும். அது பிழைனா ஒருமை பன்மை பிழை இருக்கக்கூடாது. ஆண்பாலில் தொடங்கினா ஆண்பாலில் தான் முடிக்கணும், பெண்பாலில் தொடங்கினா பெண்பாலில் தான் முடிக்கணும், ஒன்றன்பாலில் தொடங்கினா ஒன்றன்பாலில் தான் முடிக்கணும். அதாவது மொழியை தெளிவாக பேசணும், எழுதணும். பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை புரியக்கூடியதான் எனது இலக்கணம். அதை பகுதியை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து மொழியின் சிறப்புகளை அறியவும் இந்த இலக்கணம் துணை செய்யும். நம்ம இலக்கண பகுதியை படிக்க போகிறோம். இந்த இலக்கணம் என்றால் என்ன, இந்த இலக்கணம் நமக்கு எதற்கு துணை செய்யும், இந்த ரெண்டு பகுதி அதில் இருக்குது. இந்த ரெண்டு பகுதியை நீங்கள் படிக்கணும். அதாவது ஒரு மதிப்பெண்களுக்கும் கேட்கலாம், இரண்டு மதிப்பெண்கள் வினாக்களுக்கும் இவை கேட்கலாம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். சரியா, அடுத்து மொழியின் சிறப்புகளை அறியவும் இந்த இலக்கணம் துணை செய்யும். அப்போ இலக்கணம் என்றால் என்ன, மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். சரியா, அப்போ இந்த இலக்கணம் எதற்கு துணை செய்யும், மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். அடுத்த பகுதி பாருங்கள், எழுத்து. நீங்கள் சின்ன வகுப்புலேருந்து வரும்போதே உங்களை எழுத்துக்கள் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. எதெல்லாம் எழுத்து சொல்லி தந்திருப்பாங்க, உயிர் எழுத்து சொல்லி தந்திருப்பாங்க, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்தெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. உயிரெழுத்து இதெல்லாம் ஆஇ. அதுக்கடுத்து மெய் எழுத்து இக்கு, உயிர்மை எழுத்து காங்கா சாஞ்சா கா, அதில் குரல் நெடல் எல்லாமே இருக்குது. சரியா, அதான் எழுத்துக்கள் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து சொல். சொல்லுன்னா நம்ம அது கீழேன்னு விரிவாக படிப்போம். இதில் இந்த எழுத்துக்கள் பகுதியில் சார்பெழுத்துக்கள் பற்றி கொடுத்து படிக்க போகிறோம். அதாவது சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். 8 வகுப்புலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த பகுதி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அதாவது உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அப்போ இது வந்து இரண்டு மதிப்பெண்கள் வினாக்களில் கேட்பாங்க, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். எதெல்லாம், உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். தயவு செய்து அந்த பகுதியை குறித்து கொள்ளுங்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். இதெல்லாம் உயர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். இவற்றுள் உயிரளப்படை ஒற்றளப்படை பற்றி
இங்கு காண்போம். அப்படின்னா இதில் 10 சார்பு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அளபெடை மட்டும்தான் நம்ம இது முதல்ல பார்க்க போகிறோம். அளபெடை வந்து உங்களுக்கு இது எப்போவுமே கவனமாக படிக்கணும். அளபெடை 2, அளபெடை 2, குறுக்கம் 4. அளபெடை எத்தனை இருக்குது? 2. இதெல்லாம் உயிரளப்படையும் ஒற்றளப்படையும். குறுக்கம் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 4. இதெல்லாம்னா ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 4. ஒரு மதிப்பெண்கள் வினாக்களில் இந்த பகுதியை கேட்பாங்க. நம்ம இன்றைக்கு நாம் படிக்க போகக்கூடிய பாடப்பகுதி எதுன்னா அந்த உயிரளப்படை பற்றி பார்க்க போகிறோம். உயிரளப்படையும் ஒற்றளப்படை, அந்த அளபடைகள். அளபடை எத்தனை வகைப்படம்? 2 வகைப்படம். இதெல்லாம் உயிரளப்படை ஒற்றளப்படை. அளபடை எத்தனை வகைப்படம்? 2 வகைப்படம். இதெல்லாம் உயிரளப்படை ஒற்றளப்படை. இந்த அளபடை அப்படின்னா என்ன? அளவு கூட்டல் எடை. எடைன்னா எடுத்தல், நிறுத்தல். அதாவது தன்னுடைய அளவில் ஓசையில் நீண்டு ஒலிக்கக்கூடியதை நாம் அளபடை என்று கூறுகிறோம். இப்போ அளபடை அளபடைன்னு என்ன கூறுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பொருள் தெரியணும். அளவு கூட்டல் எடை, அளவு எடுத்தல். எது அளவு எடுக்குன்னா எழுத்துக்கள் தங்களுடைய அளவில் நீ எடுக்கும். எப்படி எடுக்குன்னா அந்த தன்னுடைய ஓசையில் சொல்லும்போது ஓசையிலேருந்து நீண்டு ஒலிக்கக்கூடியதுதான். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அளபடை என்று கூறுகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சு வழக்கில் சொற்களை ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா அம்மான் தான். ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம்? அம்மா, தம்பி, சரியா? அப்படி அந்த மாதிரி தம்பி நீட்டி ஒலிக்கும். அந்த இடத்துல எழுத்துக்கள் வந்து என்ன செய்யணும்? அளவெடுக்குது. அம்மா இடத்துல பார்த்தீங்களா அந்த வேறுபாடு அளவெடுக்கனால தான் அதுக்கு என்ன பேருன்னா அளபடை எனப்படும். முதல்ல நமக்கு உயிரளப்படை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? அதாவது உயிரளப்படை என்றால் என்ன? ரொம்ப எளிமையாக இருக்குது. அதாவது உயிரெழுத்துக்கள் தங்களுடைய ஓசையில் வந்து அளவெடுக்கும். அதுதான் உயிரளப்படை. மிக சுருக்கமாக கூறணும் என்றால் உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கக்கூடியதான் எனது உயிரளப்படை. அதாவது செய்யுளல், செய்யுள்னா ஒரு பாட்டில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள், உயிர் நெட்டல்னா உயிர் நெடல் எழுத்துக்கள் 7 தத்தம் தங்களுடைய அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். அந்த நெட்டெழுத்துகள் வரும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து எது வரும்னா அதனுடைய குரல் எழுத்து இனமாக வரும். உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்க முதல்லையும் இடையிலையும் இறுதியிலும், புரிஞ்சா? மொழிக்க முதல்லையும் அளவெடுக்கும், இடையிலையும் அளவெடுக்கும், இறுதியிலையும் அளவெடுக்கும். இப்படி 3 இடங்களில் உயிர் எழுத்துக்கள் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அந்த நெடில் எழுத்துக்கள் பக்கத்தில் அதனுடைய பக்கத்தில் எது வரும்னா அதன் குரல் எழுத்துக்கள் இனமாக வரும். அதுக்கு தான் பேர் உயிரளப்படை எனப்படும். அதான் குறித்து கொள்ளுங்கள். உயிரளப்படை என்றால் என்ன அப்படின்னா செய்யுளல் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இளமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளப்படை எனப்படும். இந்த உயிரளப்படையை 3 பிரிச்சிருக்காங்க. முதல்ல அளபடை எத்தனை வகைப்படும்னு கேட்டால் 2 வகைப்படும். இதெல்லாம் உயிரளப்படை ஒற்றளப்படை. இந்த உயிரளப்படை எத்தனையாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டால் 3 பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. எதெல்லாம் அளபடை? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. திரும்ப எல்லாம் சொல்லி பாருங்கள். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, சரியா? 3 அளபடைகள். முதல்ல செய்யுளிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுளிசை அளபடை எனப்படும். செய்யுளில் ஓசை, செய்யுள்னா நம்ம அந்த உயிரெழுத்துக்கு உயிரளப்படைக்கு என்ன வரையறை படிச்சோமோ அதே வரையறை தான். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள்னா நெடில் எழுத்துக்கள் என்ன செய்யும்னா அளவெடுக்கும். இதற்கு தான் என்ன பேருன்னா செய்யுளிசை
அளபடை என்று கூறுவார். இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, என்னன்னா இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை. இப்போ வந்து ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள்ல கேட்பாங்க, சீயுள் இசை அளபடை டேஷ் என்றும் கூறுவர், இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். சீயுள் இசை அளபடை டேஷ் என்றும் கூறுவர், இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். இனி செய்யுளிசை அளபடைக்குரிய வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் பாருங்க. ஓ ஓதல் வேண்டும். ஓ, உங்களுக்கு அதை வந்து உங்க புத்தகத்துல நீங்க பார்க்கும்போதே தெரியும். அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வண்ண எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க. ஓ ஓதல், ஓதல் வேண்டும். ஆனா கொடுத்துருக்கும் போது எப்படி சொல்லும் போது ஓ உதல் வேண்டும். உறார்க்கு ஒரு நோய், உறார்க்கு ஒரு நோய். அது வந்து மொழிக்கு இடையில வந்திருக்கு. நல்ல படா வரை, நல்ல படா வரை மொழி இறுதியில் வந்துருக்கு. உங்களுக்கு வந்து அந்த வண்ண எழுத்துக்கள்ல கொடுத்து அதை வந்து தனியா அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்ப செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்று கூறுவர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை என்று பெயர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டு, ஓதல் வேண்டும், உறார்க்கு ஒரு நோய், அடுத்து நல்ல படா பறை. புரிஞ்சுதா? புரிந்ததா? அடுத்த எதெல்லாம் படித்தோம்? உயிரிழை படை படித்தோம். அதுக்கு அடுத்து என்ன படித்தோம்? செய்யுள் இசை அளபடை படித்தோம், சரியா? அதுக்கு அடுத்த அளபடை என்னை பார்க்க போகிறது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை, சரியா? இன்னிசை அளபடைனா செய்யுளில் ஓசை, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். முதல்ல என்ன செய்ய என்ன படித்தோம்? ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு, முதல்ல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளபடு. ரெண்டாவது உள்ள அளபடை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். செய்யுளில் ஓசை குறையாது, ஆனாலும் இனிய ஓசைக்காக அதை என்ன செய்யணும்? அளபெடுக்கக்கூடியதான் எனது இன்னிசை அளபடை. ரெண்டுக்கு வேறுபாடு தெரிஞ்சுதா? செய்யுளிசை அளபடைனா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளவெடுப்பது. இன்னிசை அளபடைனா செய்யுளில் ஓசை குறையாது, குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டு, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை. உங்களுக்கே தெரியுது கெடுப்பதும் அப்படின்னு சொன்னால் அங்கே தப்பு இல்லை, ஆனாலும் அந்த இனிய ஓசைக்காக கெடுப்பதும் எடுப்பதும் அப்படி என்று அந்த எழுத்துக்கள் வண்ண எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அளபெடுத்து வந்ததுனால அதுக்கு என்ன பேருனா இன்னிசை அளபடை எனப்படும். அப்போ எதெல்லாம் இன்னைக்கு அளபடை படித்தோம்? இதெல்லாம் இலக்கணம் என்றால் என்ன படித்தோம்? என்னது இலக்கணம் என்றால் என்ன? மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ரெண்டாவது என்ன படித்தோம்? மொழியின் சிறப்புகளை அறிய இந்த இலக்கணம் துணை செய்யும். அதுக்கடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இதெல்லாம் உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், லிகரம், லுகரம் ரெண்டு இருக்கு. அடுத்து மகர குறுக்கம், உகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10. அதுக்கு அடுத்து இதில் அளபடைகள் 2. இதெல்லாம் உயிரளப்படை, ஒற்றளப்படை. உயிரளப்படை என்றால் என்ன? செய்யுள் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் ஏழும் அளவு. இந்த உயிரளப்படை எத்தனை வகைப்படும் என்று பார்த்தோம்? 3 வகைப்படும். உயிரளப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இதெல்லாம் செய்யுளிசை அளப்படை, எண்ணிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கக்கூடியதான் எனது செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, என்ன பேர்? இசை நிறை அளபடை. அது கண்டு எடுத்துக்காட்டு, ஓதல் வேண்டும், புறார்க்கு ஒரு நோய், நல்ல படாப்பறை.
அடுத்து இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. இப்போ செய்யுளிசை அளபடைக்கும் இன்னிசை அளபடைக்கும் என்ன வித்தியாசம்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. சரியா, இது இவ்வளவு நீங்கள் படிக்கணும். இதில் ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள், இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் எல்லாமே இந்த பகுதி முழுவதும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு இதுவரை போதும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அளபடை சொல்லிசு அளபடையே இவங்க ஒற்றுள்ளடையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா, நன்றி, வணக்கம்.